ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ரெயின்போ சேனல் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நூடுல்ஸை பற்றி பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவும் நீங்கள் உடனே பார்க்கலாம் அப்புறம் என்னோடய மற்ற வீடியோஸை நீங்கள் பார்க்குன்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ கார்டு தரேன்னு செக் பண்ணிக்கோங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் பிடித்த உணவாக மாறியிருக்கிறதுங்க என்னன்னு கேட்குறீங்களா நூடுல்ஸ் தாங்க சமைப்பதற்கு எளிதாக இருப்பதோடு குறைவான நேரத்தில் சட்டுன்னு அதாவது குவிக்காக ரெடி பண்ணிடலாங்க பலரது விருப்ப உணவு பட்டியலில் நூடுல்ஸ் நிறையவே இடம் பிடிச்சிருக்குங்க இரண்டே நிமிடத்தில் ரெடியாகும் நூடுல்ஸின் வரலாற்றை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் நூடுல்ஸ் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா சீனா தான் நூடுல்ஸின் தாயகம் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சீனாவில் நூடுல்ஸ் புழக்கத்தில் இருப்பது சமீபத்தில் கண்டறியப்பட்டது பட்டதுங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சீனாவின் சிங்ஹாய் மாகாணத்தில் இதற்கான சான்றை கண்டுபிடித்திருக்காங்க நூடுல்ஸும் சீனர்களோட நம்பிக்கையும் என்னென்னு பார்த்திங்கன்னா சீனாவில் நூடுல்ஸ் பாரம்பரிய உணவாகவே பார்க்கப்படுதுங்க சீனர்கள் நீளமான நூடுல்ஸ் உண்பது நீண்ட ஆயிலை குறிக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க வழக்கமான அளவு நூடுல்ஸை விட கூடுதல் நீளமாக இருக்கும் நூடுல்ஸ் சீனாவில் புத்தாண்டு தினத்தன்று அதிகமாக பரிமாறப்படுங்க மேலும் நீளமான நூடுல்ஸை வெட்டுவதை சீனர்கள் அதிர்ஷ்டமில்லாத விஷயமாகவே கருதுகிறாங்க நூடுல்ஸ் ஆரோக்கியமானதான் கேட்டீங்கன்னா நூடுல்ஸ் அதிக பேர் விரும்பினாலும் சமைப்பதற்கு எளிதாக இருந்தாலும் உடலுக்கு ஆரோக்கியமானது இல்லைங்க அதன் மீது பரவலாக வைக்கப்படும் விமர்சனங்களில் ஒன்றுங்க பழங்காலத்தில் நூடுல்ஸை தய தானியங்களை கொண்டு தயாரித்தாங்க தற்போது கோதுமை மாவு கோதுமை மாவு மற்றும் இதர பொருட்களை கொண்டு தயாரிக்கிறாங்க சுவையை அதிகரிப்பதற்காக அதில் சேர்க்கப்படும் வேதிப்பொருட்கள் அப்புறம் கலர்ஸு இதெல்லாம் நூடுல்ஸ் ஆரோக்கியமற்றதாக மாற்றுதுங்க பழங்காலத்தில் செய்யப்பட்ட நூடுல்ஸ் நிஜமாகவே சத்தானது ஆனால் இப்போ வர்ற நூடுல்ஸ் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகப்பட வேண்டிய விஷயந்தாங்க நூடுல்ஸ் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் அதன் தரத்தில் கவனம் செலுத்துவது முக்கியமானது என்கிறார்கள் உணவு நல ஆய்வாளர்கள்ங்க இன் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ஜப்பானில் தான் முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க ஜப்பானில் பல வகையான நூடுல்ஸ் உணவுகளை காட்சிப்படுத்துவதற்கும் ஒன்பதற்கும் தனி அருங்காட்சியகமே இருக்கிறத சொல்கிறாங்க அந்த அருங்காட்சியகத்தில் சுமார் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வகையான நூடுல்ஸ் விற்கப்படுதுங்க இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா சீனா ஜப்பானை போலவே தாய்லாந்து கொரியா நாடுகளிலும் நூடுல்ஸ் பிரதான உணவாக இருக்குங்க அவரவர் ரசனைக்கும் அதாவது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கும் தகுந்த மாதிரி எக்கு அந்த சிக்கன் இந்த மாதிரி பலவிதமான பொருட்கள் சேர்த்து நூடுல்ஸ் உணவை தயாரிக்கிறாங்க மேலும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஆறாம் தேதியை நூடுல்ஸ் நி தினமாக பல நாடுகளை கொண்டாடுறாங்க நாம் வெளியே நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்றத விட நாமே சிறுதானியங்கள் சிறுதானிய மாவை வச்சு நாமளே ரெடி பண்ணிக்கலாங்க முடிஞ்சால் அந்த மாதிரி நாம் டயட்டை ஃபாலோ பண்ணிக்கலாங்க என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்